அஸ்ஸலாமு அலைக்கும். மசூன் கிச்சன் மாணிக்கு மசூன் கிச்சனில் முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி காய்கிற முள்ளங்கி, தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன், வெட்டி வச்சுருக்கிறேன். பொடி வெங்காயம், நம்மளோட பொடி வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பொடி வெங்காயம் பூண்டு ஒரு 5 படி பூண்டு, 4 பச்சை மிளகாய், மல்லி இலை, ஒரு பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கர்லேயே 400 தண்ணியை ஊற்றி முள்ளங்கி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருங்க, மல்லி இலையை மட்டும் போடாதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால உரப்பு அதிகமாக, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கிழவு, தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், அதான் மூடி போட்டு 2 விசில் வரட்டுமா, மூடி போட்டு 2 விசில் போட்டு திறந்தாச்சுமா, நான் பாருங்கள் பருப்புன்னு அவிச்சு வச்சுருக்கேன், அந்த பருப்பை அதை கொட்டுங்க. பருப்பை கொட்டி கலரி, இது தேங்காயெல்லாம் ஒன்றுமே ஊற்றக்கூடாது, இந்த அளவு தான் அப்படி தான் இருக்கும். பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுமா, ஒரு அவசரத்துக்கு டச்சு செஞ்சிடலாம். இப்படி போட்டுருங்க, போட்டு தாளிச்சிடுவேன். 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்கம்மா, எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு வரமிளகாய், வெங்காயம், சீய சிம்பிள வச்சுக்கிறீங்க, இட கருகு நிதானமாக வந்துச்சு. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நம்ம இப்படி பொன்னிறமாக பொறிஞ்சு வருது பாருங்கம்மா. இந்த பொன்னிறமாக பொறிஞ்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு லைட்டாக பெரட்டி விட்டு அப்படி திரும்பி ஊற்றிடணும், அவ்வளோதான். சாம்பார் பொடி கருகிராமல் திரும்பி ஊற்றிடணும். முள்ளங்கி சாம்பார் ரெடி. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.